சீரொன்று தோப்புல் திருவேங்கடமுடையான் காரொன்ன சொன்ன பழமொழியுள் போரொன்னு தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வேன். ஆச்சாரிய வந்தனம். இன்றைய புதிய ஸ்லோகத்துடன் ஸ்ரீஸ்துத்ய பீதிஸ்தவ முக்கிய சார ஜ்ஞாஸ்துஷ்டி மா பூரச்சனைர்யதீயைஹி ஜீஸ்துல்யதாமைதி திஷணஸ்ய தஸ்ய மேஸ்து ஸ்துதிர்வீரரகுத்வஹாய. மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமி பிரௌடமான சாஸ்திர விவரண கிரந்தங்கள் மட்டுமில்லாமல் லலிதமான ஸ்தோத்திர விவரண கிரந்தங்களையும் அருளியிருக்கிறார். அவற்றுளே ஒன்று ஒரு புஸ்தகம் ஸ்ரீஸ்துதிக்கும் அதீதிஸ்தவத்துக்கும் தமிழ் உரை என்பது. ஸ்ரீஸ்துத்யதீதிஸ்தவ முக்கிய சாரஜ்ஞாஹ துஷ்டிமாபுஹு ரச்சனைர்யதீயைஹி. இவருடைய இத்தகைய ரச்சனங்களாலே இந்த ஸ்தோத்திரத்தின் முக்கிய சாரத்தை அறிந்தவர்கள் இன்புற்றார்கள், அறியாதவர்கள் அறிந்து இன்புற்றார்கள். அவருடைய அந்த ஆச்சாரியருடைய புத்தி பிருஹஸ்பதி புத்திக்கு சமம். என்னுடைய ஸ்துதி இன்றைக்கு அந்த சுவாமிக்கு ஆகட்டும். அடுத்து இந்த ஸ்லோகம் அந்த சுவாமியின் உகப்புக்கு ஏன் ஆகும் என்றால், ஸ்ரீஸ்துதி ஜ்ஞாஸ்துஷ்டிம் தீஸ்துல்ய மேஸ்து என்று ஒவ்வொரு பாதத்திலேயும் இரண்டாம் எழுத்து ஸ்து என்று வந்திருப்பதாலும் அதற்கு முன்றே ஸ்து என்பதற்கு முன்னதாக ஒரு ஒற்றை எழுத்து பதம் ஸ்ரீ ஜ்ஞாஹ தீஹி மே என்று வந்திருப்பதாலும் வாசிக்கும் பொழுது பிராச அலங்காரம் தெரிவதாலும் அந்த சுவாமியை இது உகப்பிக்கும். ஹயக்ரீவ ஸ்தோத்திரம். திஷந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயாதரங்கானுசராஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாமம்ருதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஷித காமதேனும். இதனுடைய தமிழாக்கம் வாஜிமுக தேவரே, வாஜி என்றால் குதிரை, வாஜிமுக தேவரே உம் வாரருள் பாய் கடாட்சங்கள் வார்த்தைகளின் அமுதத்தை வாரி வழங்குக எனக்கு. திஷந்துமே என்பதை வாரி வழங்குக எனக்கு என்றும் தரங்கானுஜராஹ கடாட்சாஹ என்பது உம் வாரருள் தாய் கடாட்சங்கள் என்றும் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் என்பது வார்த்தைகளின் அமுதத்தை என்றும் தேவா என்பது வாஜிமுக தேவரே என்றும் மொழி பெயர்ப்பு அமைந்திருப்பதை கவனித்து மீண்டும் ஒருமுறை இந்த நாலு வரிகளை கேட்போம். வாஜிமுக தேவரேவும் வாரருள் பாய் கடாட்சங்கள் வார்த்தைகளின் அமுதத்தை வாரி வழங்குகவெனக்கு. இப்படி ஆச்சாரிய அனுகிரகமும் ஹயக்ரீவ கடாட்சமும் வேண்டிக் கொண்ட பின் இன்றைய உபன்யாசத்தை ஆரம்பிக்கலாம். தலைப்பு சீர்கணம் சேர்ந்த சீலம் என்பது. பன்மணி என்ன சீர்கணம் என்று போன வாரமும்
சீர்கணம் சேர்ந்த சீலம் என்பது இந்த வாரமும், சீலம் எல்லையில்லை என்பது அடுத்த வாரமும் தலைப்புகளாக அமையும். பெருமாளுடைய குணங்களை கணக்கிட்டுக் கொண்டு வருகிறார். முதலிலே 5 குணங்களை சொன்னார் இதுக்கு முன் வரிகளிலே, பிறகு பல குணங்கள் என்று சொன்னார், அதன் பிறகு சீலம் என்று ஒரு குணத்தை சொல்லுகிறார். முதலில் சொன்ன 5 நந்துதலில்லா நல்விளக்காகி அந்த நீலமுதவாயுயாய் நிற்றி என்ற வரிகளிலே சொன்ன சத்தியத்வம், ஞானத்வம், அனந்தத்வம், அமலத்வம், ஆனந்தத்வம் என்ற ஸ்வரூப நிரூபக தர்மங்களான 5. பிறகு சொல்பவை நிரூபித ஸ்வரூப விசேஷணங்களான பல, பன்மணி என்று. இப்போது சொல்வது அவற்றுள் ஒன்றான சீலம் என்கிற சௌசீல்யம். சௌசீல்யம் என்றால் இளையவர்களோடு கீழ்த்தரத்தாரோடு கலந்து பழகுகிற நீர்மை என்கிற குணம். இந்த குணம் சீர்கணத்தோடு சேர்ந்த குணம் என்றால் சேர்ந்த என்பதற்கு என்ன அர்த்தம்? சேர்ந்த என்பதற்கு வியாக்கியானங்களை உற்று கவனித்தால் 7 வெவ்வேறு அர்த்தங்களை இங்கே விளக்க வேண்டும். எந்த 7? முதலாவது சேர்ந்த, அவற்றுளே ஒன்றான, அந்யதமமான என்பது. சீர்கணம் இருக்கிறதே அந்த கணத்திலே ஒன்றாக சேர்ந்திருக்கிறது சீலம் என்பது. 2வது அர்த்தம் சேர்ந்த என்றால் சகிதமான, கூடின என்று அர்த்தம். இந்த சீர்கணத்தோடு கூடினதாகவே இந்த சீலம் என்பது நமக்கு அனுபாவியமாகும். சீலத்தை தனியாக அனுபவிக்காமல் சீர்கணம் சேர்ந்த சீலமாக அனுபவிக்க வேண்டும் என்பது 2வது கருத்து. 3வது சேர்ந்த என்றால் ஒன்று சேர்ந்த, ஒருமித்து போன, ஒரே இடத்தில் சேர்ந்த என்ற அர்த்தம். சீர்கணம் சேர்ந்த சீலம் இருக்கிறதே இந்த இடத்திலே சீலம் என்பதற்கு சௌசீல்யம் என்ற அர்த்தம் இல்லை, சீலம் என்பதற்கு ஸ்வபாவம் என்ற அர்த்தம். இப்படி எல்லா குணகணமும் சேர்ந்த சுபாவம் என்பது பகவானிடத்திலே இருக்கிறது என்று அந்த குணங்களின் சேர்த்தியை அனுபவிக்க வேண்டும். 4வது சேர்ந்த என்றால் இயைவும் இணைதலும் கொண்ட, பொருத்தமான என்ற அர்த்தம். பகவானுடைய மற்ற சீர்கணத்தோடு கூட இந்த சீலம் என்கிற குணமும் பொருந்தி இருக்கிறது என்பதை அனுபவிக்க வேண்டும். 5வது சேர்ந்த என்றால் தனக்குள்ளே சேர்த்து கொண்ட என்று அர்த்தம். சீர்கணமானது சீலத்திலே சேர்ந்திருக்கிறது என்று அன்பயம். அது எப்படி சீலம் என்கிற ஒரு குணத்துக்குள்ளே சீர்கணத்திலே இருக்கிற பல குணங்கள் சேரும் என்பதையும் பூர்வர்கள் சொன்ன வழியிலே அனுபவிக்க வேண்டும். 6வது சேர்ந்த என்றால் பரிகல்பிதமாகாமல், கற்பனையாக இல்லாமல், உண்மையிலேயே சம்பந்தம் கொண்ட என்ற அர்த்தம். 7வது கடைசி சேர்ந்த என்றால் சமானமான, உவமையான, அதுபோல இருக்கிற என்று அர்த்தம். இப்பொழுது இந்த 7 அர்த்தங்களையும் வியாக்கியாதாக்கள் எப்படி விளக்குகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளப் போகிறோம். முதல் அர்த்தம், நாம் இன்றைய வழக்காரிலும் கூட இவன் திருட்டு கூட்டத்திலே சேர்ந்தவன், திரௌபதி பஞ்சகன்னைகளிலே சேர்ந்தவள், ஞானம் என்பது ஷாட்குண்யத்திலே சேர்ந்தது என்றெல்லாம் விவகரிப்பது போல, சீர்கணத்திலே சேர்ந்தது சீலம். சீர்கணத்திலே இருக்கிற எத்தனையோ குணங்களிலே ஒன்றானது சீலம் என்று அர்த்தம். சம்ஸ்கிருதத்திலே சொன்னால் அந்யதமத்வம், கதிசத்வம். இந்த முதல் அர்த்தத்தை விவரிக்கும் போது நிறைய சீர்கண பரிகணனங்கள் இருக்கிறதே, அதாவது குணங்களின் கூட்டப்பட்டியல், அதிலே சௌசீல்யமும் ஒன்றாக இருக்கிறது என்பதை காட்ட வேண்டும். இதற்காக
நாலஞ்சு வசனங்களிலே குணஸ்ரேணியை நாம் வாசித்து கேட்கப் போகிறோம். முதலாவது கத்யத்ரயத்திலே சாத்தியமாக இருக்கிற பகவத் ராமானுஜருடைய சூக்தி. இரண்டாவது ஆளவந்தார் ஸ்தோத்திரத்திலே ஸ்லோகம். மூன்றாவது இந்த மும்மணிக்கோவை வியாக்கியானத்திலே காட்டின பிரபத்தி பிரயோக வரி. நாலாவது சுந்தரபாகு ஸ்தவத்திலே கோரத்தாய்வான் கூறியது. இந்த நாலு குணங்களிலும் பட்டியல் ஒரே மாதிரி இல்லை, ஒவ்வொன்றிலும் வெவ்வேறு லிஸ்டாக இருக்கிறது. இருந்தாலும் இவை எல்லாவற்றிலும் சௌசீல்யத்துக்கு ஒரு பிரதானமான இடம் தரப்பட்டிருக்கிறது என்பதை இப்பொழுது கவனிக்கப் போகிறோம். முதலிலே சரணாகதி கத்தியத்திலே பகவானுக்கு சம்போதனம். இதிலே கல்யாண குணங்கணங்களின் ஓகம் கூட்டம் சொல்லப்படுகிறது. வெள்ளம் எத்தனை கல்யாண குணங்கள் என்றால் அசங்கேத கல்யாண குணங்கள் என்னவே முடியாது என்கிறார். அவை எவை என்றால் ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் என்று முதலிலே ஆறு கூறுகிறார். இவை ஆறும் ஒரு கணம். பகவான் என்ற பதத்துக்கு அர்த்தத்தை கொடுக்கிற குணங்கள் இந்த ஆறும். இந்த ஆறையும் சொல்லிவிட்டு மற்ற குணங்களை அடுக்கும் பொழுது முதல் முதலாக சௌஷீல்ய என்று ஆரம்பிக்கிறார். சௌஷீல்ய வாத்சல்ய மார்தவ ஆர்ஜவ சௌஹார்த சாம்ய கருண்ய மாதுர்ய காம்பீர்ய ஔதார்ய சாதுர்ய ஸ்தைர்ய தைரிய சௌர்ய பராக்கிரம சத்யகாம சத்யசங்கல்ப கிருதித்வ கிருதஜ்ஞதா ஆதி என்கிறார். பிரித்து பிரித்து வாசித்தாலும் சாத்தியமாக இருக்கிறது. சேர்த்து ஒரே பதமாக வாசித்தாலும் சாத்தியமாக இருக்கிறது. கத்யத்ரயம் சௌசீல்யத்துக்கு பிறகே வாத்சல்யம் முதலிய குணங்கள் வந்திருப்பதை காண்கிறோம். சௌசீல்யத்துக்கு பிராதான்யம் தரப்பட்டது. அந்த விதத்திலே சீர்க்கணம் சேர்ந்தது சீலம். இரண்டாவதாக பகவத் ராமானுஜருக்கும் முற்பட்டு அவருக்கும் பிராச்சாரியராக இருந்த யாமுன முனி என்கிற ஆளவந்தாரினுடைய ஸ்தோத்திரத்தில் இருந்த ஒரு ஸ்லோகம், ஏற்கனவே கேள்விப்பட்ட ஸ்லோகம். வசீவதன்யோ குணவான் ரிஜுஷ்ருதிஹி மிருதுர்தயாளுர் மதுரஸ்திரஸ்வமஹ கிருதீ கிருதஜ்ஞஸ்த்வமசி ஸ்வபாவதஹ சமஸ்த கல்யாண குணாமிருதோதிஹி. இதிலே சௌசீல்யம் என்கிற வார்த்தையை காணோம். ஆனாலும் இதிலே மூன்றாவதாக குணவான் என்று ஒரு பதம் இருக்கிறதே, அதிலே இந்த நீர்மை என்ற குணம் பேசப்பட்டதாக எல்லா உரைகளும் எல்லா ஆச்சாரியர்களும் ஏகோபித்து கருதுகின்றனர். சீலம் என்ற பதத்துக்கும் குணம் என்ற பதத்துக்கும் ஒரு பொதுப்படை அர்த்தமும் நீர்மை என்ற சிறப்பு குணமான அர்த்தமும் இருக்கிறா போலே, இங்கே குணவான் என்ற பதத்துக்கும் சொன்ன பதத்திலே சொன்ன குணத்துக்கும் சௌஷீல்யம் என்ற அர்த்தம் உண்டு என்று ஆச்சாரியர்களுடைய கருத்து. உலகிலே கூட குணவான் என்று சுஷீலனை கூறும் வழக்காறு இருக்கிறது. அதனால இந்த பட்டியலிலேயே மூன்றாவதாக இருக்கிறது சௌஷீல்யம் என்கிற குணம். அடுத்தது சுந்தரபாகுஸ்தவத்திலே சிவசாங்க மிஸ்ரரின் பஞ்சஸ்தவங்களிலே ஒன்றான சுந்தரபாகுஸ்தவம்.
இதிலேயும் ஒரு பெரிய ஸ்லோகத்திலே குண கணங்களினுடைய பட்டியல் இருக்கிறது. சௌஷீல்யாஸ்விதவத்சலத்வமிருதுதாசௌஹார்தசஞ்ஞார்ஜவீஹி தைர்யஸ்தைர்யசுவீர்யசௌர்யகிருதி சா கம்பீர்யதாதுர்யகைஹி சௌந்தர்யான்வித சௌகுமார்யசமதாலாவண்யமுக்கைர்குணைஹி தேவஸ்ரீதருஷண்டசைலநிலையே இதுல 17 குணங்களுடைய பட்டியல் இருக்கிறது. இந்த 17 முதன் முதலானது சௌஷீல்யம். ஸ்லோகமே சௌஷீல்ய ஆஸ்தித வத்சலத்வ மிருதுதா என்றுதான் ஆரம்பிக்கிறது. திருக்குணங்களுடைய 4வது பட்டியல் பிரபத்திக்கு உபயுக்தமான குணங்கள் என்று மும்மணிக்கோவை உரை ஒன்று காட்டுகிற பட்டியல். அந்த உரையில் இருக்கும் மணிப்பிரவாள சூக்தியை வாசித்து கேட்போம். சந்திரிக்கே ஞாச வித்யைக்கு அனுசந்தேகாரமான புருஷகார வசீகிருத்தத்வ வாத்சல்ய ஸ்வாமித்வ சௌஷீல்ய சௌலப்ய சர்வஜ்ஞத்வ சர்வசக்தித்வ சத்ய சங்கல்பத்வ பரமகாருணிகத்வ கிருதஜ்ஞத்வ ஸ்திரத்வ பரிபூர்ணத்வ பரபோதாரத்வாதிகளான குணங்களை அனுசந்தித்தபடி. சீர்கணம் சேர்ந்த சீலம் என்பதற்கு வியாக்கியானத்தில் இது. இதிலே சரண்யனாக இருக்கிறவனுக்கு அனுசந்தேகமான குணங்கள் என்று 13 குணங்களை பட்டியலிட்டிருக்கிறார் புருஷகார வசீகிருத்தம் என்று ஆரம்பித்து, அதிலே 4வதாக சௌஷீல்யம் வருவதை காட்டுகிறார் புருஷகார வசீகிருத்தம் வாத்சல்யம் சுவாமித்தும் சௌஷீல்யம் என்று. இந்த பட்டியல் வேறிடத்தில் இருப்பதே தான் வியாக்கியாதா இங்கே கொடுத்திருக்கிறார். பிரபத்தி பிரயோகத்திலே என்ன வருகிறதோ அதை அடியொற்றி கொடுத்திருக்கிறார். அந்த பிரயோகத்திலே வாத்சல்ய ஸ்வாமித்வ சௌஷீல்ய சௌலப்ய சர்வஜ்ஞத்வ சர்வசக்தி பிரசத்ய சங்கல்பத்வ பரமகாருணிகத்வ கிருதஜ்ஞத்வ ஸ்திரத்வ பரிபூர்ணத்வ பரமோதாரத்வ அத்யுபாயத்வோபயுக்த சமஸ்த கல்யாண குண பரிபூர்ணா என்ற சம்போதனம் பகவானுக்கு. அங்கே 12 குணங்கள், அதிலே 3வதாக சௌஷீல்யம். என்னாயிற்று? அர்த்தம் சீர்கணம். அந்த கணத்திலே சீர்கள் பல உண்டு, அந்த கணங்களும் கூட பல உண்டு. உதாரணமாக பிரபத்திக்கு உபயுக்தமான சீர்கணம் என்று ஒரு கூட்டம், பிராதரனுசந்தேகமான சீர்கணம் என்று ஆன்மீகத்திலே சொன்ன ஒரு குணகணம், மந்திர பிரதிபாதிதமான சீர்கணம் என்று ரகசியத்ரய சாரத்திலே காண்பித்த பெரிய பட்டியல். இவற்றுள்ளே நாம் அனுசந்திக்கும் ஒவ்வொரு சீர்கணத்திலும் சௌஷீல்யம் சேர்ந்திருக்கிறது என்பது இப்பொழுது பார்த்த விஷயம். இப்பொழுது முதல் அர்த்தம் புரிகிறது. சீர்கணம் சேர்ந்த சீலம் என்றால் சீர்களிலே ஒன்றாகிய சௌஷீல்யம் என்று அர்த்தம். சௌஷீல்யம் என்றால் என்ன என்பதை விவரமாக அடுத்த வாரம் பார்க்கப் போகிறோம். இப்பொழுது ஒன்றே ஒன்று குறி புரிந்து கொண்டால் போறோம். மிகவும் பெருமை உடைய ஒருவர், மிகவும் தாழ்வு பெற்ற தன்னவர்களிடம் வேறொரு பயனை கருதாமல் நெருக்கமாக அரவணைத்து பழகினாரானால் அது அவருடைய சௌஷீல்ய குணத்தாலே என்கிறோம். இப்பொழுது 2வது அர்த்தத்துக்கு, மற்ற சீர்களுடன் சேர்ந்து சீலம் என்பது நிறம் பெறும். சீலத்தை விளக்கி வர்ணிப்பவர்கள் பெரும்பாலும்
அதை வேறு சில சீர்களுடன், அதாவது குணங்களுடன் சேர்த்தே வர்ணிப்பது வழக்கம். அதனாலே சீர்கணம் சேர்ந்த சீலம் என்றால் மற்ற சீர்களோடு கூடின சௌசீல்யம் என்று அர்த்தம். இந்த வழக்கத்தை புரிந்து கொள்வதற்காக முதலிலே பஞ்சஸ்தவம், இரண்டாவது பெரிய திருமொழி, மூன்றாவது தயாசதகம் என்று மூன்று பூர்வ சூக்திகளை காண்பித்து புரிந்து கொள்ளப் போகிறோம். இதிலே முதலாவதிலே சாம்யம் என்கிற குணத்துடன் சௌசீரியம் சேர்வதையும், இரண்டாவதிலே இரக்கம் அருள் என்ற குணங்களுடனே சௌசீரியம் சேர்ந்திருப்பதையும், மூன்றாவதிலே கருணையுடன் சௌசீல்யம் சேர்ந்திருப்பதையும் பார்க்கப் போகிறோம். இவ்வாறாக குணாந்தரங்களுடன் சேர்த்து சேர்த்து பேசுவது வழக்கமாதலால் சீர்குணம் சேர்ந்த சீலம் என்று அர்த்தம் கொள்கிறோம். முதலாவது சுந்தரபாகுஸ்தவத்திலே, சற்று முன் சுந்தரபாகுஸ்தவத்திலே ஒரு ஸ்லோகம் வாசித்து கேட்டோம். இப்பொழுது அதே சுந்தரபாகுஸ்தவத்திலே அதன் அருகிலேயே இருக்கிற ஒரு ஸ்லோகம், சுந்தரபுஜஹ. இது வேறு விருத்தத்தில் அமைந்திருக்கிறது. இதற்கு முன் பார்த்த சௌசீல்யம் என்று ஆரம்பிக்கிற விருத்தம் அது வேறு. இதனுடைய அர்த்தம், பிறவியாலே தாழ்ந்தவனும் சரி, நடத்தையாலே தாழ்ந்தவனும் சரி, எவனோ ஒரு நீசனாக இருந்தாலும் குணம் கெட்டு போனதாலே புல்லை ஒத்த புல்லியன் ஆனாலும் கூட அவன் தன்னை அடிபணிந்து விட்டால் ஆதிசேஷனுக்கு சமமாக அவனை கருதுகிறாரே இந்த சுந்தரராஜர், இந்த அழகர் மலை பெருமாள் எனக்கு சரணம் என்று அர்த்தம். சௌசீல்யம் என்கிற குணத்தை நன்றாக வர்ணித்திருக்கிறார்களே. இந்த ஸ்லோகத்திலே பெருமாளுடைய எந்த குணம் கீர்த்திக்கப்பட்டது என்று விசாரம் பண்ணின வியாக்கியாதாக்கள், சாம்யம் என்கிற சீரோடு சேர்ந்த சௌசீல்யம் என்றார்கள். இன்றைக்கு ஆசிரயித்த நீசனையும் நித்தியசூரியான ஆதிசேஷனுக்கு சமமாக நினைக்கிற பண்பு சாம்யம் என்பது. அதற்காக திருமாலிவின் ஜோலையில் வந்து அமர்ந்திருப்பது சௌலபியம் என்ற பண்பு. புல் போன்ற அற்பமானவனையும் தன்னுடைய திறனிலே சேர்த்து கொண்டு அவனோடு பழகி பலனளிப்பது சௌசீரியம் என்கிற பண்பு. இப்படி சீர்கணத்தோடு சேர்ந்த சீலம் இங்கே வர்ணிக்கப்பட்டது. அடுத்ததாக பெரிய திருமொழியிலிருந்து ஒரு பாசுரம், சௌசீல்யத்தை சீர்கணம் சேர்ந்த சீலத்தை வர்ணிப்பது. ஏழை ஏதலன் கீழ்மகனென்னாதிரங்கி மற்றவர்க்கின்னருள் சுரந்தி மாழை மான்மடனோக்கி உன் தோழி எம்பி உம்பி என்றொழிந்திலை உகந்தி தோழன் நீ எனக்கிங்கொழி என்ற சொற்கள் வந்தடியேன் மனத்திருந்திட ஆழி வண்ண நின் அடியினையடைந்தேன் அணி பொழில் திருவரங்கத்தம்மானே
இந்த பாசுரத்திலே சீர்கணம் சேர்ந்த சீலத்தை வர்ணிக்கிறார் திருமங்கை மன்னன். அர்த்தம், ராமபிரான் குகன் என்னும் வேடுவ ராஜாவுடன் தோழமை பூண்ட கதை. இதிலே சௌசீல்யத்தை வர்ணிக்கும் போது கூடவே கீழ்மகனாதிரங்கி இறங்கி என்ற பதத்தாலே இரக்கம் என்ற குணத்தையும், இறங்கி வேறு இறங்கி வேறு இரண்டையும் பண்ணி இருக்கிறார் ராமன். தன்னுடைய ஏற்றத்தை பாராது இறங்கி வந்திருக்கிறார், அவனிடம் இரக்கம் காட்டியிருக்கிறார். பிறகு இன்னருள் சுரந்து என்ற பதங்களாலே கருணை என்னும் குணத்தையும் சேர்த்து, பிறகு சௌசீல்யத்தை பாடினார் தோழன் எனக்கு என்று குகனை தோழனாக கருதினார். குகன் ஏழை, அதாவது கல்வி அறிவு இல்லாதவன். குகன் ஏதலன், அதாவது அயலான் உறவு முறை எதுவும் இல்லாதவன். ஏழை ஏதலன் கீழ்மகன். சுலபமாக ராமன் குகனை உதாசீனப்படுத்தி இருக்கலாம், ஆனால் அப்படி பண்ணவில்லை ராமன். ராமன் குகனிடம் பரிவு கொண்டான். கீழ்மகன் விரங்கி அவனிடம் கருணை கொண்டான். மற்று அவர்க்கு இன்னருள் சுரந்தி, இவற்றுக்கெல்லாம் மேலாக அவனிடம் தோழமை கொண்டான். தன் உறவினர்களிலே ஒருவனாக பாவித்தான். மாழைமான் மடநோக்கி உன் தோழி என்பி உன்வி. இந்த சீதாதேவி இருக்கிறாளே, அவள் உனக்கு தோழியானவள். என்னுடைய தம்பி லக்ஷ்மணன் இருக்கிறானே, அவன் உனக்கும் தம்பிதான் என்றெல்லாம் பேசினான். ராமன் குகனிடம் கூறிய சொற்கள் என்னுடைய மனத்திலே பதிந்தபடியாலே சொற்கள் வந்து அடியேன் மனத்து இருந்திட. திருவரங்கத்தம்மானே, அரங்கநாதா, ஆழிவண்ணா, கடல்வண்ணா, உன்னுடைய திருவடிகளிலே நான் அடைக்கலம் புகுந்தேன் என்று இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். மறுபடி பாசுரத்தினுடைய சாரத்துக்கு வருவோம். இரக்கம் அருள் முதலிய சீர்கணத்தோடு சேர்ந்த சீலம் இப்பாசுரத்திலே தீர்ப்பிக்கப்பட்டது. கடைசியாக தயாசதகம். தயாசதகத்திலே ஒரு ஸ்லோகம், நிஷாதானாம் நேதா கபி குலபதி காபி சபரி குதேல குப்ஜஹசா வ்ரஜ யுவதயோ மால்ய கிருதிதி அமீஷாம் நிம்னத்வம் ஷகிதிபத்தேருன்னதிமபி பிரபூதை ஸ்ரோதோபிஹி ப்ரசபமனுகம்பே சமயசி. இதனுடைய அர்த்தம், எத்தனை பெயர்களும் இவன் பகவான் தன்னுடைய சௌசீல்யத்தை காண்பித்திருக்கிறான் தெரியுமா? வேடர்களின் தலைவனான குகன், குரங்குகளின் அரசனான சுக்ரீவன், ஏதோ ஒரு வேடுவச்சியான சபரி என்று ராமாயண கதையிலே மூணு பேரிடம், நிஷாதானாம் நேதா கபி குலபதி காபி சபரி என்று சொன்ன மூணு பேரிடம், பாகவத கதையில் கிருஷ்ணாவதாரத்துக்கு வந்தால் நிறைய பேர், குச்சேலஹ குஜஹசா விரதஜுவதஜஹ மால்ய கிருதி இதி. குச்சேலன், கூனி, இடைச்சி பெண்கள், மாலாகாரன் என்று பாகவத கதையிலே நிறைய பேரிடம் இவன் சௌசீல்யத்தை காண்பித்தான். இவர்களுடைய தாழ்வையும் திருவேங்கடமுடையானுடைய உயர்வையும் தஜையே நீ உன் அதிக அளவிலான பிரவாகங்களாலே சமப்படுத்தி விடுகிறாய்
எப்படியான ஆற்றுப்பெருக்கானது மேடு பள்ளங்களை சமமாக ஆக்கிவிடுமோ அந்த மாதிரி தயா பிரவாகமானது பகவானுக்கு இருக்கிற மேட்டையும் நமக்கு இருக்கிற பள்ளத்தையும் சமப்படுத்தி விடுகிறது. இந்த ஸ்லோகத்திலே கருணை என்ற சீரோடு சேர்த்து நீர்மை என்ற சௌசீரியத்தை வர்ணித்திருக்கிறார். சீர்கணம் சேர்ந்த சீலம். மறுபடியும் பெரிய திருமொழிக்கே வருவோம். எங்கானுமிதொப்பதோர் மாயமுண்டே நரநாரணனாய் உலகத்தரநூல் சிங்காமை விரித்தவன் எம்பெருமான் அதுவன்றியும் சென்றுடரும் நிலனும் பொங்கார் கடலும் பொறுப்பும் நெருப்பும் நெருக்கி புகப்பொன்மிடரத்தனை போது அங்காந்தவன் காண்மின் இன்று ஆக்கியரால் அலைவெண்ணை உண்டு ஆப்புண்டிருந்தவனே. இந்த பாசுரத்திலும் இது போல இருக்கிற ஒரு பதிகம் மொத்தத்திலேயும் பெரிய திருமொழியிலே திருமங்கையாழ்வார் சௌசீரியம் என்ற குணமானது மற்ற சீர் கணத்தோடு சேர்ந்திருப்பதை பாடுகிறார். இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம் எங்காலும் இதொப்பது ஒரு மாயம் உண்டே, எங்கேயாவது இது போல ஒரு மாயம் இருக்கிறதா? நரநாராயணனாய் உலகத்து அறநூல் சிங்காமை விரித்தவன், நரநாராயண வடிவிகளிலே சிஷ்யனும் ஆச்சாரியமாக அவதரித்த அறநூலாகிய வேதம் சுருங்கி போகாதபடி அதை விரிவுபடுத்தியவன், அதுவன்றியும் அது தவிர செஞ்சுடரும் நிலமும் பொங்கார் கடலும் பொறுப்பும் நெருப்பும் நெருக்கி சந்திர சூரியர்களும் பூமியும் பொங்கும் சமுத்திரமும் மழையும் நெருப்பும் எல்லாம் முண்டியடித்து நெருக்கிக் கொண்டு தன் வாயில் வந்து விழும்படி பொன்விடர் அத்தனை போதங்க அந்தவன் அழகிய தொண்டையை திறந்து வைத்துக் கொண்டு அன்றொரு நாள் இருந்த அதே வல்லவன் அல்லவா இன்று ஆட்சியரால் அலைவெண்ணை உண்டு அப்புண்டிருந்தவன். இன்றைக்கு ஆயர்வாடியிலே ஆட்சியரோடு குறுநுகள் பண்ணி வெண்ணையிலே திளைத்து வெண்ணையை உண்டு தாம்பு கயிறாலே கட்டப்பட்டிருக்கிறான் அவனை அல்லவா இவன். அவ்வளவு உயர்ந்தவன் அல்லவா இவ்வளவு தாழ்ந்த நிலைக்கு தன்னை ஆக்கிக் கொண்டிருக்கிறான் என்று நரநாரணனாய் ஞானம் சர்வலோக சம்ஹார சாமர்த்தியம் முதலிய சீர்கணத்தோடு கூட அவனுடைய ஆயர்பாடி நீர்மையை சேர்த்து நினைத்தால் சீர்கணம் சேர்ந்த சைலம் எல்லை இலை என்ற எல்லை இல்லாமை நமக்கு தெரிகிறது. ஈதொப்பதோர் மாயமுண்டே என்று சீர்கணத்தில் சேர்ந்திருந்தாலும் தனித்து கூற வேண்டிய அளவுக்கு முக்கியமான குணம் சீலம். தனித்து கூறினாலும் சீர்கணத்தில் சேர்த்தாக வேண்டிய அளவுக்கு முக்கியமானது சீலம் என்கிற குணம். இதுவரை சேர்ந்த என்பதற்கு அந்த கணத்திலே ஒன்றான ஒரு உறுப்பான என்ற ஒரு அர்த்தமும் அந்த சீர்களுடன் கூடிய என்று இரண்டாவது அர்த்தமும் கேட்டோம். இப்போது மூன்றாவது ஒருமித்த என்ற அர்த்தம் சேர்ந்த என்பதற்கு. சேர்ந்த என்பது தனித்தனியான என்பதற்கு எதிர்ப்பதம். ஒன்று சேர்ந்த ஒரே இடத்திலே குழுமிய என்று அர்த்தம். தேவாசுரர்கள் சேர்ந்தாலும் ராமனை வெல்ல முடியாது, இங்கே கூட்டம் சேர்ந்து விட்டது முதலிய வாக்கியங்களிலே நாம் எப்படி கையாளுகிறோம் சேர்ந்த என்பதை, அதுபோல இங்கே அர்த்தம் சீர்கணம் இரண்டு ஒன்றுபடுவது தெய்வநாயகனிடம். சேர்ந்த என்றால் ஒருமித்த என்று அர்த்தம். உலகிலே ஒவ்வொரு நற்பண்பிலும் ஒருவன் சிறந்து விளங்கலாம். உதாரணமாக கர்ணன் சிறந்த கொடையாளி, அர்ஜுனன் சிறந்த வில்லாளி, பீமன் சிறந்த மல்லன், வசிஷ்டர் சிறந்த அனுஷ்டாதா, ஜனகர் சிறந்த கர்மடர் என்று நிறைய அடுக்கிக் கொண்டே போகலாம் உதாரணங்களை. ஆனால்
எல்லா நற்பண்புகளும் சேர்ந்த ஒரே இடம் வேண்டுமானால் சீர்கணம் சேர்ந்த சீலம் எங்கே இருக்கும் என்று கேட்டால் அது பகவான் ஒருவரிடம் மட்டுமே. சீர்கணம் சேர்ந்த சீலம் என்பதற்கு இந்த அர்த்தம் சொல்லும் போது சீலம் என்பதற்கு சௌசீல்யம் அர்த்தம் கிடையாது, ஸ்வபாவம் குணம் என்று பொதுவான அர்த்தம். இப்படி ஒருமித்த ஸ்வபாவம் அவளுக்கு. இதை விளக்குவதற்காக ஒரு ஸ்லோகம் சங்கேத ராமாயணத்திலே வால்மீகியினுடையது. பகவோ துர்லபாஸ்தைவ யே த்வஜா கீர்த்திதா குணாஹ முனேவ க்ஷாம்யஹம் புத்வா தைர்யுக்த ஸ்ரூயதாம் நரஹ இக்ஷ்வாகுவம்ச ப்ரபவோ ராமோ நாம ஜனை ஸ்ருதஹ. இது நாரதர் வாக்கியம். இதுல எத்தனையோ பதங்கள் இருந்தாலும் நாம் நாலு பதங்களை உன்னித்து கவனிக்கிறோம். பகவஹ துர்லபாஹ குணாஹ யுக்தஹ என்று நாலு. பலவானவை அரிதானவை குணங்கள் சேர்ந்த ஒருவன் என்று இந்த நாலு பதங்களுக்கு அர்த்தம். இப்போது மும்மணி கோவையிலும் பல் மணியன்ம சீர் சேர்ந்த என்ற நாலு பதங்களுக்கும் இதே போலவே பலவானவை ரத்தனம் போல எளிதில் கிடைக்காதவை குணங்கள் ஓரிடத்திலே சேர்ந்து உள்ளன என்று அதே நாலு. அப்படி பன்மணி என்ன சீர்கணம் சேர்ந்த சீலம் ராமனுக்கு மட்டுமே என்கிறார் நாரதர். தெய்வநாயகனுக்கு என்கிறது மும்மணி கோவை. இந்த சேர்த்தி இருக்கிறதே ஒருமிப்பு, அது அபூர்வமானது. தனித்தனியே மற்ற பேரிடம் காணலாமோ என்னவோ, சேர்ந்து பகவானிடம் மட்டுமே காண கிடைக்கும். சீர்கணம் சேர்ந்த சீலம் என்பதற்கு இது கருத்து. இதை புரிந்து கொள்வதற்காக சுபாஷித நீதியிலே மகாபுருஷ பத்ததியிலே சுவாமி தேசிகனுடைய ஒரு ஸ்லோகத்தை அனுபவிப்போம். கருத்மதி சுபக்ஷதாம் கிரிதுரந்தரே தீரதாம் உதன்வதி கபீரதாம் அமிர்ததீதிதௌ சௌம்யதாம் விவஸ்வதி ச தீப்ததாம் விதி ரூபா ததானஸ்கிராதி அனர்க குணசித்ரிதம் கிமபி சித்ரமாசூத்ரயதி. இதனுடைய அர்த்தம், கருடனிடத்திலே ஒரு நல்ல குணம் இருக்கிறது, சுபக்ஷதா என்று, நல்ல பட்சத்தை சேர்ந்தவன் கொண்டவன் என்று. இமயமலையிலே இன்னொரு நல்ல குணம் இருக்கிறது, தீரதா என்று. சமுத்திரத்திலே ஒரு நல்ல குணம் இருக்கிறது, கபீரதா ஆழமுடைமை என்று. சந்திரனிடத்திலே ஒரு நல்ல குணம் இருக்கிறது, சௌம்யதா கவர்ச்சி அழகு என்று. சூரியனிடத்திலே ஒரு குணம் இருக்கிறது, தீப்ததா என்கிற பிரகாசம் ஒளி வெளிச்சம். ஒரே இடத்திலே இவை எல்லாவற்றையும் எல்லா நல்ல குணங்களையும் சேர்த்து படைப்பு கடவுள் ஏதோ ஒரு சித்திரம் எழுதினான் என்று ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இதிலே குணங்களுடைய சேமிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. பகவத் ராமானுஜரை மனசிலே கொண்டு தேசிகன் இந்த ஸ்லோகத்தை அருளியதாக அடியனுடைய ஆச்சாரியர் பணித்தது வழக்கம். அந்த ராமானுஜரும் பகவானுடைய அவதாரம் தானே. இப்படி ஒரு சீர்கணம் சேர்கிற சுவாவம் பகவானுக்கு இருப்பதை மும்மணி கோவையிலே இந்த வரியிலே அனுபவிக்கிறார். தெய்வநாயகனுக்கு சீர்கணம் சேர்ந்த சுவாவம். இதுவரை சேர்ந்த என்பதற்கு உள்ளடங்கிய என்று ஒன்று,
கூடினதானா என்று இரண்டாவது, ஒன்று சேர்ந்தா என்ற மூன்றாவது. மூன்று அர்த்தங்கள் இங்கே பொருந்துவதை கேட்டோம். நாலாவது என்ன? வியாக்கியாசாவினுடைய வரி வாயிலாகவே நம்ம கேட்க போகிறோம் இப்பொழுதும். சேர்ந்த என்பதை சீர்கணத்தொடும் கூட்டி உரைத்தல் நன்றி. சுவாபாவிகானவதிகாதிசயஞான சக்திவலை ஈஸ்வர்யாதி குணங்களோடே இணைந்து அத்தாலே ஆஹிதாதிசயமான சௌஷீல்யம் என்றபடி, சௌஷீல்யமாவது சர்வாதிகனானவன் அதிநீச்சர்களோடும் இடைவிடாதே மனமொத்து கலக்கையை இரே என்று வியாக்கியான சுத்தி தாத்தாச்சாரியருடைய வியாக்கியானம். இதனுடைய அர்த்தம், சில குணங்கள் மட்டும் சில குணங்களோடு இயங்கி இணையும். நாம உதாரணம் சொல்ல வேண்டுமானால், சொற்பொழிவாற்றல் என்பது கல்வி சிறப்பு என்பதோடு இயையும், அதே சொற்பொழிவாற்றல் ஏகாந்த சீலதா என்பதோடு இயையாது, அப்படி சேர்ந்தாலும் சோபிக்காது. சங்கீத ராசிக்கம் என்பது செவிட்டுத்தனம் என்பதோடு சரியாக சேராது, சேர்ந்தாலும் மிளிராது. இவ்விடத்திலே பகவானின் சீலம் என்கிறது பகவானின் மற்ற கல்யாண குணங்களோடு முரணிக்காமல் சேர்ந்தது என்கிறார். மற்ற குணங்களாலே சௌஷீல்யம் மேலும் வளப்பம் பெறுகிறது என்று கருத்து. பேச்சாற்றல் ஏகாந்த சீலதா என்று இரண்டுமே நல்ல கல்யாண குணங்கள், ஆனாலும் அவை ஒன்றுக்கொன்று சேரவில்லையே. ஆனால் பகவானுக்கு இருக்கிற கல்யாண குணங்கள் எல்லாம் ஒன்றோடொன்று இணைந்திருக்கின்றனவே. இங்கே சேரல் என்பதற்கு பூனல் ஜோடி சேரவில்லை, செருப்பு காலுக்கு சேரவில்லை முதலிய வாக்கியங்களிலே இன்றைக்கும் வழக்காற்றில் இருக்கிற அர்த்தம், சேர்தல் என்றால் இயைந்து பொருந்துதல் என்று அர்த்தம். இந்த அர்த்தத்தை சொல்வதற்கு திருவிருத்தத்திலே இருக்கிற ஒரு பாசுரத்தை எடுத்து காட்டுகிறார்கள் வியாக்கியாதாக்கள். துஞ்சா முனிவரும் அல்லாதவரும் தொடர நின்ற எஞ்சா பிறவியிடர்கடிவான் இமையோர் தமக்கும் தன் சார்விலாத தனி பெருமூர்த்தி தன் மாயம் செவ்வே நெஞ்சால் நினைப்பறிதால் வெண்ணையூன் என்னுமீனச் சொல்லே. இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம், சனகர் முதலிய யோகிகள் சதா சர்வ காலமும் யோக பிரத்யக்ஷம் கிடைக்கப் பெற்றவர், ஆகையாலே துஞ்சா முனிவர். சதுர்முக பிரம்மா முதலியவர்கள் அப்படி அல்லாதவர்கள், வேறு காரியத்திலே நியுக்தர்கள். ஆகையாலே இப்படி இரண்டு வகையினர் இருக்கிறார்கள், துஞ்சா முனிவரும் அல்லாதவரும். இந்த இரண்டு வகையினருமே கூட தமது பிறவித்துயரை கடிவதற்கு போக்குவதற்கு எவனை புகழாக அடைகிறார்களோ அந்த எம்பெருமான். எஞ்சா பிறவியிடர் கடிவான், அந்த எம்பெருமானுக்கு வேறொரு சார்வு தேவையில்லை, அவன் தனிப்பெருமூர்த்தி. தன் சார்விலாத தனிப்பெருமூர்த்தி. அப்படி இருந்தும் கூட அவன் வெண்ணையுண்டவாயன் என்று நிந்தைக்கு ஆளானான். இப்படி பரத்வமும் சௌஷீல்யமும் சேர்ந்த மாயத்தை தேவர்களும் நெஞ்சால் நினைக்க முடியாது. இமையோர் தமக்கும் நெஞ்சால் நினைப்பறிதால் என்று சொல்கிறார். இந்த பாசுரத்திலே சரண்யத்வம் எல்லாரும் தொடர நிற்கல், ஜன்ம நிவர்த்தகத்வம் பிறர் இடர்கடிதல், மனோதீதத்வம் நெஞ்சால் நினைப்பறிதல், அபராதீனத்வம் தன் சார்விலாத தனி,
சதிருஷ ரஹிதத்துவம் தனி பெருமூர்த்தி, மகத்துவம் பெருமூர்த்தி முதலிய சீர்கணத்தை பேசி அத்தோடு கூட சௌசீல்யம் பேசும்போது நமக்கு நன்றாக உரைக்கிறது சீலத்தினுடைய பெருமை. சீர்கணத்தோடு சீலம் இணைந்திருக்கிறது, அந்த சீர்களாலே இந்த சீலத்துக்கு மேன்மை வருகிறது. இங்கு நன்பிள்ள ஈடு சர்வேஸ்வரனாய் பிரம்மாதிகளுக்கும் கூட ஆஸ்ரயணீயனாய் அவாப்த சமஸ்த காமனாயிருக்கிறவன், ஆஸ்ரித ஸ்பர்ஷமுள்ள திரவியமே தனக்கு தாரகமாய் அதுதான் நேர்கொடுமை ஏற்கிட்ட பெறாதே. இப்படி களவு புண்டாகிலும் முதிக்க வேண்டி அதுதான் தலைக்கட்ட பெறாதே. வாயது கையதாக அகப்பட்டு கொண்டு அடியுண்டு பிரதிக்ரியற்று உடம்பு வெளுத்து வேகமித்து நின்ற நிலை சிலர்க்கு நிலமோ என்று இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் எழுதுகிறார். இந்த மணிப்பிரவாள சூத்தியினுடைய அர்த்தம் என்னவென்றால், வெண்ணெய் களவாடி உண்டவன் உண்மையிலே எல்லா உலகுக்கும் அதிபதி, நான்முகம் முதலியோருக்கும் வழிபடு தெய்வம், தனக்கு வேண்டியதையெல்லாம் ஏற்கனவே பெற்றுவிட்ட முழு நிறைவாளன். அப்படி இருந்தும் தன்னை அண்டினவர்களுடைய உணவுப் பொருளே தனக்கும் தாரகம் என்று கருதினார். வெண்ணெய் அண்டினவர்கள் ஆயர்கள், அதை அடைவதற்கு முயன்றான் ஆயர் பாடியிலே, நேரடியாக கிடைக்கவில்லை. திருடியாவது தின்ன விரும்பினான், அதிலேயும் தடங்கள் வந்தது. கையும் களவுமாக பிடிபட்டான் வெண்ணையை திருடும் போது, அடி வாங்கி கொண்டான், எதிர்த்து எதுவுமே செய்யவில்லை. அச்சத்தாலே உடல் வெளுக்க நின்றான். இந்த நீர்மையை நெஞ்சால் நினைத்து பார்ப்பது கூட முடியாமல் இருக்கிறது. யாருக்கு, நமக்கு மட்டுமன்று இமையோர் தமக்கும் இதே நிலைதான். நெஞ்சால் நினைப்பறிய நீர்மை இதுதான் சீலம் எல்லையில்லை என்றதன் கருத்து. இதுவரை சேர்ந்த என்பதற்கு ஒரு உறுப்பாக கடிதமான சகிதமான ஏகத்திர சமவேதமான பொருத்தமான என்று நாலு அர்த்தங்களை கேட்டோம். ஐந்தாவதாக உண்மையாகவே சம்பந்தம் கொண்ட என்று அர்த்தம். சில பேர் சொல்லுகிறார்கள் பரம்பொருள் சீர்கணத்தோடு சேர்ந்ததில்லை என்று. அவர்களுடைய வாதம் என்னவென்றால், வேதத்திலே சீர்கணம் பரம்பொருளுக்கு கூறியிருந்தாலும், நிறைய கல்யாண குணங்கள் சொல்லியிருந்தாலும், அவை வேதத்திலேயே வேறொரு வாக்கியத்திலே நிராகரிக்கப்பட்டிருப்பதாலே பரபிரம்மமானது நிர்குணம் என்கிறார்கள். ஆனால் அது சகுணம்தான் என்பதை நாம் அனுசந்திப்பதற்காக சீர்குணம் சேர்ந்த சீலம் என்கிறார் இங்கே மும்மணி கோவையிலே. இதை நன்றாக விளக்குகிறது வால்மீகி ராமாயணத்தினுடைய பூஷண வியாக்கியானம் கோவிந்தராஜருடையது. தயிர் யுக்தா என்ற இடத்திலே இவ்வாறு வியாக்கியான பண்ணி, தயிர் யுக்தா நது கல்பிதா இதி நிர்குணவஹத நிராசஹ தாத்காலிகம் கிஞ்சித் பிரகல்பியத இதி பிரமம் வாரயதி அஹம் புத்வா வக்ஷ்யாமி இதி. இதனுடைய அர்த்தம், குணங்களுடன் சேர்ந்தவன் என்றதாலே அந்த குணங்கள் கற்பனை பண்புகள் அல்ல என்று தேறலாம். பிரம்மம் நிர்குணம் என்ற வாதத்தை நிரசித்து எந்த பிரம்மத்தை நிஷ்கலம் நிஷ்கிரியம் என்று உபனிஷத்து ஓதிற்றோ அதே பிரம்மத்துக்கு பராசிய சக்தி விவிதைவஸ்ரூஜதே முதலிய வாக்கியங்களாலே கல்யாண குணங்களையும் ஓதிற்று, முக்குணங்களை கடந்தவன் அநேக கல்யாண குணங்களால் விளங்குபவன் என்று வேதமே இவற்றுக்குள் முரண் இல்லாமையை விளக்கியது. இதை வேதம் கூறியபடியே ஏற்கிற நாம் பரம்பொருளுக்கு சீர்கணம் சேர்ந்த சீலம் இருக்கிறது. சீலம் என்றால் இயல்பு என்ற அர்த்தம்.
அது இருப்பதாக நாம் சொல்லுகிறோம். சேர்ந்த என்ற பதத்துக்கு இந்த அர்த்தம் சொல்ல வேண்டும் என்று காட்டுகிறார் கோவிந்தராஜர். இதுவரை சேர்ந்த என்பதற்கு ஒரு கணத்திலே உறுப்பான என்றும், மற்ற சீர்களோடு கூடிய ஒரு சீர் ஆன சீலம் என்றும், எல்லா சீர்களும் ஒன்று கூடின சுபாவம் என்றும், மற்ற சீர்களாலே மேன்மை பெற்ற நீர்மை குணம் அவற்றோடு இயைந்து பொருந்தியது என்றும், குணங்களோடு நித்திய சம்பந்தம் கொண்டவன் பரமன் என்றும் ஐந்து தாத்பரியங்களை கேட்டோம். இப்பொழுது ஆறாவது, சேர்ந்த என்றால் கடகமான இந்த சீலம் என்பதிலே சீர்கணம் சேர்ந்து விட்டது. இதற்கு முன்னே சீர்கணத்திலே சீலம் சேர்ந்தது என்று சொன்னோம், இப்பொழுது சீலத்திலே சீர்கணம் சேர்ந்தது என்கிறோம். இரண்டு அர்த்தங்களுக்கும் இடம் கொடுக்கிறது சீர்கணம் சேர்ந்த சீலம் என்ற பதக்கோவை. இந்த ஒன்றிலே சீலம் என்ற ஒன்றிலே மற்றவை பலவும் துணை குணங்களாக ஒட்டி கொண்டு விட்டனவா? சௌசீல்யம் என்கிற ஒன்றிலே மீதியெல்லாம் அடங்கும். இது நமக்கு விசித்திரமாக இருப்பதாலே ஒரு குணத்துக்குள்ளே ஒரு குணக்கூட்டமே அடங்கி இருப்பதாக கூறுவது புதிய வாதமாக இருக்கிறபடியாலே உரையாசிரியருடைய மணிப்பிரவாள சூக்தியையே வாசித்து கேட்டது நல்லது. சீர்கணம் சேர்ந்த சீலம் என்று அருளி செய்திருப்பதனால் எல்லா குணங்களும் சௌசீல்யமாகிற குணத்திலே அந்தர்பவித்திருக்கின்றன என்பது ஜோதிதம் என்று தாத்தாச்சார் வியாக்கியானம். அந்தர்பவித்திருக்கின்றன என்று ஜோதிதம் என்றால் உள்ளடங்கி இருக்கின்றன என்பது காட்டப்பட்டது. பரத்துவம் இல்லாதவன் மீட்டர்களுடன் கலந்து பழகுவதை ஒரு நற்பண்பாகவே கருத முடியாது. அதனாலே சௌசீல்யம் இருக்கிறது என்று சொன்ன இடத்திலே பரத்துவமும் இருக்கிறது என்று நமக்கு புரிந்துவிடும். மேலோன் கீழோனோடு பேதம் பாராட்டாமல் பழகுவதென்றோ சௌசீல்யம். ஆகையாலே சௌசீல்யத்திலே பரத்துவமும் அடங்கும், சௌலபியமும் அடங்கும். இதனுடைய பரிகரங்களாக வாத்சல்யம், கருணை முதலியனவும் இந்த சௌசீல்யத்திலே அடங்கும். நிறைய திருகுணங்கள் இதிலே அடங்குவதாலே சீர்கணம் சேர்ந்த சீலம் என்பது சரியாகிறது. எல்லாமே அடங்குவதாக வாதிக்க தேவையில்லை. ஒரு சீர்கணம் அடங்குவதை காட்டுகிறார்களே அதுவே போதும். சீலம் என்ற ஒரு சீரிலே மற்ற பல சீர்களின் கணம் சேர்ந்து விட்டது, அடங்கிவிட்டது. அந்த அளவுக்கு சௌசீல்யம் முக்கியமான குணம் ஆகிறது. இதுவரை சேர்ந்த என்பதற்கு ஆறு அர்த்தங்களை கேட்டோம். இப்போது ஏழாவது, சேர்ந்த என்றால் போன்ற என்று அர்த்தம். இந்த அர்த்தம் இப்போது வழக்காற்றிலே இல்லை. தாமரை போன்ற முகம் என்பதற்கு தாமரை சேர்ந்த முகம் என்று நாம் இப்பொழுது சொல்வதில்லை. ஆனாலும் ஆழ்வார் பாசுரங்கள் மூலம் முதலிலே இந்த அர்த்தம் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு மேலே ஆரம்பிப்போம். பெரிய திருமொழியிலே பிறை சேர்ந்துதலார் பேணுதல் நன்மை இல்லாத முன் நரை சேர் பொழில் சூழ் நரையூர் தொழு நெஞ்சமே என்று அர்த்தம். பெண்டிர்கள் திரஸ்கரிக்கும்படி நமக்கு முதுமை வருவதற்குள்ளே சேற்று பொழில் கொண்ட திருநறையூர் சென்று தொழு என்று உபதேசம். பெண்டிர்களை கூறுவதற்கு பிறை சேர்ந்துதலார் என்கிறார். பிறை என்பது நிலா துண்டம், நுதல் என்றால் நெற்றி. சந்திரனுடைய பிறை போல நெற்றி கொண்ட அழகிகளை பிறை சேர்ந்துதலார் என்கிறார். இங்கே சேர் என்பதற்கு போல என்று அர்த்தம். சந்திரனுடைய பிறையானது இவர்களுடைய நெற்றியிலே வந்து ஒட்டி கொண்டு விடவில்லை, சேர்ந்து விடவில்லை.
அது போல இருக்கிறது என்று உபமான வாசக சப்தமாக ஷேர் என்று வந்தது. இதை மனசிலே கொண்டு இப்பொழுது மும்மணி கோவைக்கு வருவோம். பன்மணி நந்த சீர்கணம் சேர்ந்த சீலம் என்றால் பல ரத்னங்கள் போன்ற குணகணத்தை போன்ற சீலம் என்றாகும். சீலம் என்ற ஒரு குணமானது உயர்ந்த பல குணங்களைப் போல இருக்கிறது என்று கருத்து. ஒரு குணத்தை பல குண கூட்டத்துக்கு ஒப்பாக சொல்லலாமோ என்றால் இந்த இடத்திலே வியாக்கியான வரிகளை கேட்பது தகும். சௌஷீல்யமே விந்தியிருக்கும் என்ற போல பரத்துவத்துக்கு ஒரு கால் எல்லை கண்டாலும் காணலாம், சௌலபியத்தின் எல்லையை அறிய முடியாது. மற்ற குணங்களோடு சௌஷீல்யத்தை ஒப்பிட்டு பேசுவது நம் பூர்வர்கள் அடிக்கடி பண்ணுகிற காரியம். சுவாமி தேசிகனும் கூட ஸ்தோத்திர பாஷ்யத்திலே ஈதிருஷத்வம் ச சௌஷீல்யஸ்ய குணாந்தரேப்ய சமதிகம் என்று அருளுகிறார். சௌஷீல்யத்தையும் மற்ற குணங்களையும் ஒப்பிட்டு ஒரு வகையாலே சௌஷீல்யம் மற்ற குணங்களை விட விஞ்சி நிற்கிறது என்பதை அருளுகிறார். அங்கே இப்போது ஒரு ஆட்சேபம், உயர்ந்த பல குணக்கூட்டத்துக்கு ஒப்பான ஒரு குணமாக சீலத்தை சொல்வதாக நாம் இங்கு கூறுகிற அர்த்தம் பதத்தினுடைய பொருள்படி இங்கே கிடைத்தாலும் கூட அர்த்தம் யுத்தமோ? பல குணக்கூட்டத்தோடு ஒரு குணம் ஒப்பாகும் என்னலாமா என்பது. இதற்கு ஒரு திருஷ்டாந்தம், உலகுமழிசையுமுள்ளுணர்ந்து தன்னில் புலவர் புகழ் கோலால் தூக்க உலகு தன்னை வைத்தெடுத்த பக்கத்தும் மானீர் மழிசையே வைத்தெடுத்த பக்கம் வலிதி என்ற பணியனிலே உலகம் மொத்தத்தையும் ஒரு தட்டிலும் திருமழிசை என்ற ஒரே ஒரு ஊரை இன்னொரு தட்டிலும் வைத்து ஒப்பிட்டு பேசினார். திருமழிசையே உயர்ந்தது என்று. அதுபோல இங்கே சீர்கணம் எல்லாம் ஒரு தட்டிலே, சௌசீல்யம் என்கிற ஒரே ஒரு சீர் இன்னொரு தட்டிலே. இப்பொழுது இரண்டையும் ஒப்பிட்டு பன்மணியன் சீர்கணம் போன்ற சீலம் என்கிறார். இந்த ஏழாவது அர்த்தத்தை நாம் ஆதரிப்பதற்கு இன்னொரு காரணம் என்னவென்றால், சேருதல் என்பதற்கு உவமையாதல் போன்றிருத்தல் என்ற அர்த்தத்தை ஆழ்வார்கள் அடிக்கடி கையாளுகிறார்கள் என்பது. இன்றைக்கு வழக்காற்றிலே இல்லை என்பதாலே நாம் அதை புறக்கணிக்க வேண்டாம். அடிக்கடி ஆழ்வார்கள் சொல்கிறார்கள். இதோ இன்னொரு பாசுரம் திருவாய் மொழியிலே, முடிசேர் சென்னியம்மா நின் மொய் பூந்தா மத்தன் துழாய் கடிசேர் கண்ணி பெருமானே என்றென்றேங்கியழுதக்கால் படிசேர் மகர குழைகளும் பவளவாயும் நாள் தோளும் துடிசேரிடையும் அமைந்ததோர் தூ நீர் முகில் போல் தோன்றாயே. இந்த பாசுரத்திலே நாலு அடிகளிலும் சேர் என்ற பதம் வந்திருக்கிறது. முடிசேர் கடிசேர் படிசேர் துடிசேர் என்று. ஆனால் நாலுக்கும் நாலு வெவ்வேறு அர்த்தங்களை சொல்லி ரசிக்கிறார்கள் பகவத் விஷயத்திலே. முடிசேர் சென்னி என்ற விடத்திலே சேர் என்பதாலே சஞ்சோக சம்பந்தம், கிரீட்டமும் தலையும் ஒன்றுக்கொன்று சேர்ந்திருக்கின்றன. இரண்டாவது வரியிலே கடிசேர் கண்ணி என்ற இடத்திலே
சமவாய சம்பந்தம் வாசனை துழாய் மாலையில் சேர்ந்திருக்கிறது. ஒன்று குணம், இன்னொன்று திரவியம். மூன்றாவதிலே படிஷேர் என்ற இடத்திலே ஆணுகூல்யம், நாம் கூட சேர்ந்தா என்பதற்கு ஏந்தா என்ற அர்த்தம் சொன்னோமே அந்த அர்த்தம். கர்ணவாசங்களுக்கு மிகவும் அனுகூலங்களாயிருக்கிற மகர குண்டலங்கள் என்று அர்த்தம் எழுதியிருக்கிறார்கள். நாலாவது வரியிலே துடிசேர் என்ற இடத்திலே சேர் என்பதற்கு சதிருஷமான சமமான உவமையானா என்று அர்த்தம். தக்கா வாத்தியம் இருக்கிறதே துடி உடுப்பு, அதற்கு சதிருஷமான துடி போல இருக்கிற இடுப்பு என்று அர்த்தம். இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? சேர்தல் என்பதற்கு நிறைய அர்த்தங்களை ஆழ்வார்கள் கையாளுகிறார்கள் என்று ஒன்றையும், அந்த அர்த்தங்களிலே போலே இருத்தல் என்ற அர்த்தமும் ஒன்றாகும் என்பதையும் புரிந்து கொள்கிறோம். ஆகையாலே பல குணகணத்தோடு ஒத்திருக்கிற ஒரு குணமான சீலம் என்ற அர்த்தத்தையும், பன்மணி என்ன சீர்கணம் சேர்ந்த சீலம் என்பதற்கு ஏழாவது அர்த்தமாக நாம் இங்கு ஏற்றுக்கொள்கிறோம். மற்ற குணங்களை விட சீலம் என்ற குணத்துக்கு பிராசஸ்தியம் கூறினபடி இது. இப்பொழுது ஏழு அர்த்தங்கள் பார்த்தோம் சேர்ந்தா என்பதற்கு. இந்த ஏழையும் இறுதியிலே நினைவு கூறுவது நல்லது. எந்த ஏழு? குணக்கூட்டத்திலே ஒரு அங்கத்தினரானது சௌசீலியம், குணங்களோடு சகிதமானது சௌசீலியம், குணங்கள் ஒன்று சேர்ந்து ஒரே இடத்திலே இருக்கிற ஸ்வபாவம், பிற குணங்களோடு இயைந்து பொருந்துவது சௌசீலியம், பகவானுடன் நித்திய சம்பந்தம் பெற்றது சீர்கணம், பிற பல குணங்களையும் தன்னுள் சேர்த்து கொண்டது சௌசீலியம், உயர்ந்த குணகணத்துக்கு ஒப்பானது சௌசீலியம். இந்த ஏழு அர்த்தங்களை இன்றைக்கு விளக்கிக் கொண்டோம். ஒரு செய்யுள் மூலம் இதை மனசிலே ஞாபகப்படுத்தி ஞாபகத்துக்கு வைத்துக் கொள்ளலாம். சேர்தல் என்பதற்கு எந்த ஏழு அர்த்தங்கள் என்று, ஒரு உறுப்பாதல் ஒன்றுதல் கூடுதல் ஒருமித்தல் தன் உள்ளடக்கல் மிக பொருந்துதல் மற்றும் போன்றிருத்தலென தரும் பல பொருள்களை சேர்தல் சொல்லே. ஒரு உறுப்பாதல் ஒன்றுதல் கூடுதல் ஒருமித்தல் தன் உள்ளடக்கல் மிக பொருந்துதல் மற்றும் போன்றிருத்தல் என தரும் பல பொருள்களை சேர்தல் சொல்லே. இப்படியாக இந்த வாரத்திலே சீர்கணம் சேர்ந்த சீலம் என்பதனுடைய சூக்ஷ்ம அர்த்தங்களை கேட்டு அனுபவித்தோம். அடுத்த வாரம் சீலமெல்ல இலை என்பதை அனுபவிக்கப் போகிறோம். சீரார்த்தோ புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.